மராட்டியத்தை சேர்ந்த பாஜக எம்பி கிரீட் சோமையா இருப்பது போன்ற ஆபாச வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சி அளித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த அந்த மாநில துணை முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பாஜக எம்பி கிரீட் சோமையா இருப்பது போன்ற வீடியோ ஒன்றை மராட்டிய தொலைக்காட்சி ஒன்றில் வெளியிட்டது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வீடியோ குறித்து சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. மேலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவை சேர்ந்த சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் அம்பதாஸ் பெண் ஒருவர் இந்த வீடியோ அடங்கிய பென் டிரைவை தன்னிடம் கொடுத்ததாக தெரிவித்தார். அதில் 8 மணி நேர வீடியோ இருப்பதாகவும் தெரிவித்தார். அந்த வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய சட்டசபை துணைத் தலைவர் நீலம் கோர்கே உத்தரவிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாஜக எம்பி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி அந்த மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்தது. இந்நிலையில் தன்னால் எந்த பெண்ணும் பாதிக்கப்படவில்லை என கூறி அந்த மாநில துணை முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு கிரீட் சோமையா கடிதம் எழுதியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடியோ தொடர்பாக விசாரணை நடத்த தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டுள்ளார். வீடியோவில் உள்ள பெண் யார் என்று கண்டறிந்து உண்மை வெளிக்கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மும்பை குற்றப்பிரிவு போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.